நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்றைக்கி ஒரு புது வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, நான் ஏற்கனவே கன்னியாகுமரி விசைப்படகும் தூத்துக்குடி விசைப்படகும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நான் தூத்துக்குடி விசைப்படகில் போய் தொழில் செய்ய போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன அட்வான்ஸாக தொழில் செய்கிறாங்க, என்ன கருவிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இங்கே காலையில் அதிகாலை 5 மணி. இப்போ நாங்கள் இங்கே போட்டில் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வெளியில் போட்டுக்கு போகிறதுக்காண்டி ஒருத்தருக்கு போட்டுக்கு மேலே ஒரு போட்டு இடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இப்படி போகிறாங்கன்னா, இந்த ஆர்பார்னுடைய நுழைவாசல் வந்து ரொம்ப இடம் பற்றாக்குறைவு. எல்லோரும் ஒரே டைமில் இங்கே உள்ள அனைத்து போட்டுகளும் ஒரே டைமில் போகணும் அப்படிங்கிற ஒரு இதனால தான் இவங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா இடிச்சிட்டு போகிறாங்க. இது இடிச்சிட்டு போகிறதுனால அவங்க எல்லாமே வந்து இரும்பு போட்டுனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அந்தளவு இருக்காது. இதே இது எங்கள் கன்னியாகுமரி துறைமுகமாக இருந்தால் இப்படி இடிச்சிட்டு போனால் நிறைய பாதிப்புகள் வரும். அவங்க எப்படி இடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு இடிகளை வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ஊரில் வந்து இது வந்து சகஜமாக இருக்காங்க. யாருமே வந்து அதை பிரச்சனையாக எடுத்துக்கிற மாட்டேறாங்க. இது வந்து சகஜம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அதை நிசாரமாக நினச்சிட்ருக்காங்க. நான் எங்கள் ஊரில் வந்து இப்படி இடிக்க விட மாட்டாங்க, இப்படி இடித்தாலும் அதை பிரச்சனையாக்கிடுவாங்க. அவங்க எப்படி இடிக்கிறாங்க, இந்த இடிச்சிட்டாங்க பாருங்கள். இவங்க வந்து எதனால் இவ்வளோ ஆவேசமாக இப்படி ஒரு ரிஸ்க்காக தொழில் செய்யணும் சூழ்நிலை ஏற்படுதுன்னா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைமிங், அதாவது சிங்கிள் தொழில், இவங்களுக்கு தங்கள் தொழில் கிடையாது, சிங்கிள் தொழில். இந்த குறிப்பிட்ட டைமுக்கு இவங்க போய் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு திரும்பி வரணும். அந்த ஒரு டைம் கொடுத்தனால இவங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்டை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அதை மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே எங்கள் போட்டில் வந்து ஒரு போட்டு வந்து இடிச்சிருச்சுங்க. அது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இடிச்சிட்டு போகுது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறது அந்த தூத்துக்குடி மாதா சர்ச்சு, அதாவது மாதா கோயில். இதுதான் அந்த மாதா கோயில், அந்த இடது பக்கமாக தெரியுது பாருங்கள். இது பக்கத்தில் கூடி தான் அந்த விசைப்படகு எல்லாமே ஒன்று போல் ஓடும். அவ்வளோ போட்டுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ போட்டுமே அந்த ஆர்பாரை விட்டு வெளியே போயிடுவாங்க. எல்லா போட்டும் வந்து எவ்வளோ லைட் போட்டு எவ்வளோ பிரகாசமாக ஓடிட்டுருக்காங்க அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த போட்டெலாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்குங்க. எங்கள் போட்டு நல்ல ஸ்பீடாக தான் போய்கிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த போட்டு வந்து எங்கள் போட்டோடையும் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் எங்கள் கேப்டன் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஸ்பீடு எல்லாத்தையும் வச்சுட்டாரு. இருந்தாலும் அந்த போட்டு வந்து எங்கள் போட்டை நெருக்கி வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயும் எங்கள் போட்டு பக்கத்துலேயும் ஒரு போட்டு ஓடி வந்துட்டுருக்கு. நான் எங்கள் போட்டு ரெண்டு போட்டுன்னு டச் ஆகிருந்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப விவரமாக ஓடிட்டுருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இதுதான் இந்த விசைப்படகுக்கு பயன்படுத்தக்கூடிய இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய போர்டு.
இங்கே வந்து இந்த மரப்போடு தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த போர்டுடைய வெயிட் வந்து ஒரு 180 கிலோ 190 கிலோ அந்த வெயிட்டில் வச்சுருக்காங்க இவங்க. இவங்க எப்படி தூக்கி அதை சைடில் கெட்டி வச்சுருவாங்க, ரெண்டு போர்டையுமே இப்படி கெட்டி வச்சுருவாங்க. வெளியில் போனோன்னு தான் கெட்டுவாங்க. வேறு போட்டுகள் வந்து இதில் இடிச்சிச்சுன்னா இது டேமேஜ் ஆயிரும், அதுக்காண்டி இதை உள்ளே இறக்கி வச்சுருப்பாங்க. வெளியில் போனோன்னு இப்படி கெட்டி வச்சுருவாங்க ஆட்கள். இந்த போர்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் வீலர்ஸ் அதாவது கேபினில் வந்து படுத்துருவாங்க. நாங்கள் வந்து அந்த மீன் பிடிக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த போட் ரன்னிங்கில் இருக்கும். அது வரைக்கும் இந்த வேலை ஆட்கள்லாம் வந்து அந்த வீலர்ஸில் அதாவது கேபினில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த 2 மணி நேரம் கழித்த பிறகு அந்த கேப்டன் வந்து வலை மீன் பிடிக்கக்கூடிய க்ரௌண்டு அதாவது ஸ்பாட்டு வந்த உடனே ஆட்களை எழுப்பி வலை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் நாங்கள் வலை போடுறதுக்கு ஆயத்தமாகவும் அது வரைக்கும் நல்ல நிம்மதியாக அவங்க ரெஸ்ட் எடுக்க இன்னும் போயிடுவாங்க. இப்போ வலை போடுற ஸ்பாட் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து ஆட்களையெல்லாம் எழுப்பி விட்டுட்டாரு. எல்லோரும் பின்னாடி அதாவது போட்டினுடைய பின்பகுதியில் தான் அந்த வலை இருக்கும். எல்லோரும் எழும்பி வலையை தண்ணிக்குள்ளே இழக்கிறதுக்கு தயார் நிலையில் எல்லோரும் பின்பகுதிக்கு போயிட்டுருக்கோம். எப்படி வலை இழக்க போகிறோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து தூத்துக்குடி ஜோவிதா 2 நம்பர் விசைப்படகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவங்க அந்த கேபினில் வந்து என்ன நவீனங்களை வச்சு பயன்படுத்தி இந்த விசைப்படகளை தொழில் செய்கிறாங்கிறத இப்போ நம்ம கேப்டன் இருக்கக்கூடிய கேபினில் போய் பார்க்க போகிறோம். வாங்க கேப்டன் கேபினுக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்க பேரை சொல்லுங்க, உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேங்க. வணக்கம். அதாவது என் பேர் ஆனந்து கைங்களா. தூத்துக்குடியில நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா போறேன். ஒரு நிமிஷம், நீங்க இது என்ன இது பயன்படுத்துங்க, நீங்க வச்சிருக்கீங்க என்னது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றேன். அது நான் ஒரு 20 வருஷமாக போகிறேன். 20 வருஷமாக போகிறம்போது நமக்கு இவ்வளவு நாள் நான் தொழில் பார்த்ததுக்குல நம்ம இவ்வளோ ஜிபிஎஸ் வச்சு தொழில் பார்த்தோம், மடிக்கிழியுது, நிறைய பிரச்சனைகள், தொழில் குறைவு, இந்த இதுகள்லாம் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 2 வருஷமாக
நான் வந்து ஒரு மெயினான டிரைவராக போயிட்டு இருக்கும்போது இந்த வடக்கு ஜிபிஎஸ்ஸை கேள்விப்பட்டு நான் வச்சதுலேருந்து எனக்கு தொழில் நல்ல தொழில். வடக்கு ஜிபிஎஸ்ஸை வச்சு நிறைய பயன், ஏன்னா மடி கிளியறது கிடையாது. அது ஒன்று எனக்கு அந்த மடி கிளியறது அந்த செலவு, அந்த மடி கிழிஞ்சதுனால மீன் நஷ்டம் வர்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இதில் எனக்கு வந்து படிப்பு வந்து அஞ்சாம் கிளாஸ் தான், அஞ்சாம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ அந்த படிப்பு இல்லாதனால இதில் எல்லாமே தமிழில் இருக்குது. இன்னொன்று நிறைய சிஸ்டம் இது மாட்டினதுக்கப்புறம் எனக்கு ஒரு 50 வருஷம் கடல் தொழில் டிரைவர் தொழில் தெரிஞ்ச சர்வீஸான ஆளுக்க இருந்ததுக்கு சமமாக இது இருக்குது. எப்படின்னா இந்த இருக்குல்லையா இந்த ட்ராக்கு, நம்ம இந்த கோடு போட்டு நம்ம இழுக்கிறது, இந்த கலரில் எப்படி கோடு போடுறது, மறுபடியும் இந்த வலை வலை வந்து இந்த போடு பலகைக்கு, இந்த போடு பலகைக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸில் வருது அப்படிங்கிறத நாங்கள் இதில் பார்த்துட்றோம். அப்போ நமக்கு வந்து அந்த கல்லுலேருந்து எவ்வளோ இதில் வருது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருது. இன்னொன்று என்னென்னா, இந்த இதுலேயே நான் எனக்கு பொசிஷன்லாம் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் வந்து எனக்கு ரன்னிங் தெரிஞ்சிருது, லோடு தெரிஞ்சிருது. இதில் மெயின் என்னென்னா, எனக்கு மடி எதுவும் டவுட்டாக இருக்குது, மடி கிழிஞ்சிருச்சா, மற்ற போட்டுகளை மாதிரி நம்மளுடைய லோடுலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு நிறைய சிஸ்டம் வச்சுருக்கேன். இப்போ நான் ஜிபிஎஸ்ஸில் நம் அந்த ஜிபிஎஸ்ஸில் நம்பர் மட்டும்தான் தெரியும். அது சார் அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இதில் வந்து இந்த வடக்கு ஜிபிஎஸ்ஸில் வந்து நம்ம படிக்க தெரியாத ஆள் கூட ஈஸியாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்லி சொல்ல வரீங்க? ஆமாம், படிக்க தெரியாமல் இருக்க போய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. பாடு வச்சு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆனவுடனே கேப்டன் வந்து பாடு பிடிக்கிறாரு. ரோப்பு சாம்பிட்டுருக்கோம், இன்னும் வலையை பிடிச்சி மீன் கிடக்கா இல்லையாங்கிறத வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. என்னன்னு தெரியல, என்ன மீன் தான் ஏறி இருக்கும் போல, வலை கொஞ்சம் வெயிட்டாக வருது, அதனால இந்த லாக்கயிறுன்னு சொல்லுவோம், அந்த லாக்கயிறை வந்து வீஞ்சியில் போட்டு சாம்புறதுக்காண்டி அவங்க லாக்கயிறை அவுத்து வீஞ்சிக்கு கொண்டு போகிறாங்க.
இருந்தாலும் அவங்க வீஞ்சில் போட்டு சாம்பிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் ஏறிச்சு இல்லை என்ன மீன் கிடக்கு, என்ன மீன் கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் மீன் கிடக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். அந்த தைரியத்தில் அவங்க நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக வாங்கிட்டு இருக்காங்க. மீன் கிடக்கு, ஏதோ ஒரு மீன் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. லாக்கிற குடத்தில் போட்டு கிட்ட வந்துட்டு தூறு. ஆனால் மீனை வந்து எல்லா மீனையுமே வந்து ஒரே நேரத்தில் தூக்க முடியாது, இதை ரெண்டாக பிரித்து தான் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி இப்போ இவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த மீனை. அதாவது ரெண்டாக முறிச்சு தூக்குவோம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பாசையில் சொல்லுவோம். இப்போ அந்த மீனை எப்படி ரெண்டாக தூக்குறாங்கிறத இப்போ நீங்கள் வீடியோ காணலாம். இந்த மீனை முறிச்சு தூக்குறதுக்காண்டி இந்த ஆர்சா கம்பா சிலிங்கி கயிறுன்னு சொல்லுவோம், அந்த கயிறை இப்போது ஒரு நண்பர் ஒருவர் தண்ணியில் சாடுறாரு. இவர் எதுக்கு சாடுறாருன்னா இவர் தண்ணியில் இறங்கி அந்த ரெண்டாக பிரித்து இவர் தான் கெட்டி விடுவார். இவர் கெட்டி விட்டால் தான் அந்த வீஞ்சில் போட்டு தூக்க முடியும். அதுக்காண்டி இதை தண்ணியில் வைக்கிறார், இறங்கி தான் வைக்க முடியும். கொஞ்சம் மீன் கடந்து செஞ்சோன்னா இப்படி தண்ணியில் சாடி பாஞ்சு வைக்க வேண்டாம், மேலேருந்தே வச்சு விட்டுடலாம். இப்படி அதிகமான மீன் ஏறும்போது இப்படி தண்ணியில் இறங்கி தான் வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது தான் ஈஸியாக வேலை குயிக்காக முடியும். இதுவரைக்கும் அந்த வலையில் என்ன மீன் கிடக்கு அப்படிங்கிறது எங்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் மீன் மட்டும் கிடக்கு, அது என்ன மீனுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த போட்டுக்குள்ளே வந்து அதை சுருக்குறோப்பை அவுத்து விட்டால் தான் தெரியும். அதுவரை நீங்கள் மீனை இப்போ தூக்கிட்டு இருக்காங்க வீஞ்சில் போட்டு. இப்போ தூக்கி விட்டு தட்டி விடும்போது தான் தெரியும் என்ன மீனுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தூக்கியிருக்க மீன் வந்து ஒரு 1.5 டன்னு, அதாவது 1500 கிலோ வெயிட் வருங்க இந்த இப்போ தூக்கியிருக்க மீன். இப்போ எங்களுக்கு தெரியுது இது வந்து ரொம்ப விலை கூட, அதாவது விலை போகக்கூடிய மீன் இல்லை, இது சின்ன மீனுக தான் இதில் கிடக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. நீங்கள் என்ன மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த சுருக்குறப்பை அவுத்து விட்டோன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த மீனை வந்து தூத்துக்குடியில் வந்து கலசல் மீனுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, கலசல் மீனுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மீனை வந்து. இப்போ இதில் தூக்கியிருக்க மீன் வந்து ஒரு 1.5 டன் வரும். அடுத்த முறை, அதாவது இன்னும் தண்ணிக்குள்ளே மலையில் மீன் நிற்கிது, அந்த இதில் என்ன மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க மாமா வாங்க 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 வாங்
அடுத்த முறை அதாவது ரெண்டாக பிரித்ததில் ரெண்டாவது பிரிவு மீனை இப்போ நாங்கள் தூக்கிட்டுருக்குறோம். இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடக்கு, ஒரு டன்னுக்கு குறைவாக தான் கிடக்கும். இதில் ஒரு 800 கிலோ அந்த அளவுக்கு தான் இந்த தடவை தூக்குனதில் மீன் கிடக்கு. இந்த தடவை தூக்குனது அதாவது ரெண்டு தடவை தூக்குனதுலேயும் சேம் மீன் தான், ஒரே மீன் தான் கிடக்கு. எல்லாமே வந்து கலசல் மீன் தான் கிடக்குங்க. இப்போ இதில் கிடக்கக்கூடிய மீன் மொத்தம் ஒரு 2500 கிலோ, அதுக்கு உள்ளே தான் இருக்கும் ஒரு 2200 கிலோ, 2300 கிலோ அந்த அளவுக்கு தான் கிடக்கும். சரியாலாம் சொல்ல முடியாது, ஒரு குத்து மதிப்பாக தான் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மீன் வந்து எங்கள் வலையில் வந்து கண்ணியில் அதாவது வலையினுடைய கண்ணியில் வந்து பாஞ்சு வந்த மீன். ஆனால் எங்கள் வலைக்கு உள்ளாடி அந்த மீன் இல்லை. இப்படித்தான் இவங்க வந்து மீனை அள்ளி அந்த சைடை தட்டி இன்னும் தனித்தனியாக பிரிப்பாங்க. இதில் வந்து எல்லா மீனுமே மிக்ஸ் ஆகி தான் கிடக்கு. இதில் இன்னும் ஒவ்வொரு மீன் வகையாட்டு தனித்தனியாக பிரித்து தான் இன்னும் ஐஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இன்னும் இதை ஒன்று ஒன்றா இருந்து எல்லா மீனையும் தனித்தனியாக பிரிக்கணும். அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, என்ன மெத்தடில் வேலை பார்க்குறாங்கிறத நீங்கள் வீடியோலேயே காணலாம். Thank you.
என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? அவங்க எவ்வளோ ஸ்பீடாக தொழிலிச்சுறாங்கிறத நானும் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆனந்த் கேப்டன் வந்து உடக்கு ஜிபிஎஸ் பயன்படுத்துகிறாங்கிறது நான் அங்கே போய் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே உடக்கு ஜிபிஎஸ் வந்து நான் கன்னியாகுமரியில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், இந்த கேப்டன் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் வினோத். நன்றி, வணக்கம்.